ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னியின் செல்வன். அமரர் திரு கல்கி அவர்கள் எழுதிய இந்த நாவலை நம்ம படிக்காமல் இருந்திருக்கவே மாட்டோம். நாம் படித்து நம்ம சொன்னதை கேட்டு நம்மளால் நிறைய பேர் படித்தவங்க இருப்பாங்க. அது அவ்வளோ ஒரு, அதாவது நம்ம படித்தோன்னா நம்ம கண் முன்னையே வந்து அந்த பல்லவர்கள், சோழர்கள் எல்லாருமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போவாங்க. அந்த ஊர், அவங்க சொல்லியிருக்கிற விதம்லாம் நமக்கு வந்து அப்படியே ஒரு பெரிய காட்சி இதுவாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு நாவல் வந்து இப்போ படமாக வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்தியத்தேவன் இவரோட கேரக்டர் எப்படி இந்த கதையில் சொல்லியிருப்பார் திரு கல்கி அவர்கள்? வந்தியத்தேவன்னா யார், அவரோட வீரம் எப்படிப்பட்டது, ஆளுமை எப்படிப்பட்டது, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கார் இந்த கதையில், அண்ட் அவரால் இந்த கதையோட போக்கு எப்படியெல்லாம் போயிருக்கு, அவரோட காதல், அவரோட துரோகம், அவரோட பொய் எல்லாத்த பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ கேட்க போகிறோம். வந்தியத்தேவன் இந்த கதையோட ஆரம்பத்திலேயே இவரை வச்சு தான் கதை ஆரம்பிக்கும். அதே மாதிரி பொன்னியின் செல்வன் முடியும் போதும் வந்தியத்தேவனால் தான் முடியுங்கிற மாதிரி கல்கி எழுதியிருப்பார். வந்தியத்தேவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வானவர் குலத்து இளவரசன். அதாவது இவங்களோட நாட்டை மன்னர்கள்லாம் போர் பண்ணி எடுத்திருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு நாடே இருக்காது. வந்தியத்தேவனோட முக்கியமான எண்ணம் என்னவாக இருக்கும்னா, இப்போ வந்து அவர் ஆதித்த கரிகாலன், அவர் கொடுத்த ஒரு வேலையை செய்கிறதுக்காக தான் கதையோட ஆரம்பத்தில் வந்தியத்தேவன் வந்து குதிரையில் போயிட்டுருக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் இந்த கதை. இந்த வேலையை நம்ம எப்படியாவது செஞ்சு முடித்து அந்த அந்த ஆதித்த கரிகாலன் ஃபேமிலியில் இருக்கிற ராஜா ராணி இவங்களோட நல்ல மதிப்பெல்லாம் சம்பாதிச்சு ஒரு நல்ல பேரோடு எப்படியாவது தன்னோட நாட்டை மீட்டு தான் இளவரசன் ஆயிடணுங்கிறது தான் முக்கியமான எண்ணமாக இருக்கும் அவருக்கு. அதை வச்சு தான் வந்து அந்த கதையை வந்து அந்த வேலையை செய்கிறதுக்காக அவர் ரொம்ப சின்சியராக போயிட்டுருப்பார். இப்போது வந்தியத்தேவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம வந்து அவரோட அழகு பற்றி பார்க்கலாம். அவருக்கு வந்து எப்போவுமே அவரோட அழகு மேலே ஒரு பெரிய கர்வம் இருக்கும். முதல் சீனில் வந்து அவர் குதிரையில் போவார்னு சொன்னோம் இல்லையா, அப்படி அவர் போகும்போது அங்கே வந்து இது அந்த ஆற்றுப்படுகையில் ஏதோ ஒரு திருவிழா மாதிரி நடந்துகிட்ருக்கோம். அங்கே கன்னி பெண்கள்லாம் கூட்டமாக நின்று இவர் குதிரையில் போகிறத பற்றி ஏதோ பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. இவர் என்ன நினைப்பார்னா, தான் ரொம்ப அழகாக இருக்கோங்கிறத நினச்சி தான் அந்த பெண்கள்லாம் தன்னை பற்றி கூடி கூடி பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவர் நினச்சிட்ருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை ஏதோ ஒரு கூட்டத்தில் இவர் ஆழ்வார்க்கடையன் நம்பிலாம் கலந்துகிட்டு இருக்கும்போது ஆழ்வார்க்கடையன் நம்பி வந்து இவரை பேச விடாமல் அடக்கி வைப்பார். அப்போ வந்து அங்கே கூட்டத்தில் இருக்கிற மக்கள்லாம் இவரோட திடகாத்திரமான தோள்கள், இவரோட ஒரு அழகான முகம் இதெல்லாம் பார்த்து அவரை பேச சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவனுக்கு அது வந்து அகெயின் ஒரு இன்சிடெண்ட், அவன் வந்து தன் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது பெருமைப்பட்டுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஒரு வாட்டி வேறு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது அவனை யாரோ கிண்டல் பண்ணும்போது பதிலுக்கு அவனும் கிண்டல் பண்ணுவான். அண்ட் ஒரு சந்தர்ப்பத்தில் அவனோட சுருட்டை முடியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவான். இப்படி பல சந்தர்ப்பத்தில் வந்தியத்தேவனுக்கு அவனோட அழகு மேலே பெரிய ஒரு நம்பிக்கை இருந்ததுங்கிறத கல்கி பல சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டிருப்பார். அவர் அப்படி அந்த வர்ணனையெல்லாம் பார்த்து நமக்கே வந்து ஓய்வன் இவ்வளோ அழகானவனாங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அவரோட அழகை பற்றி வந்திருக்கும் இந்த கதையில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீரம். வந்தியத்தேவன் வந்து ரொம்ப ஒரு வீரமான ஒரு ஆள். எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் பயம் இல்லாமல் எதிர்கொள்வான், எந்த ஒரு போர் எதுனாலும் இது பண்ணுவான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்த கரிகாலன் வந்து அந்த வேலையை கொடுத்து அனுப்பும்போது எந்த வம்பு சண்டைக்கும் நீ போகக்கூடாது, உன்னை தேடி ஏதாவது வம்பு சண்டை வந்தால் கூட நீ அதை வந்து இது பண்ணாமல் இந்த நான் சொன்ன காரியத்தை போய் நீ முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா இவர் வந்து எதை பற்றியும் யோசிக்க மாட்டார். யாராவது இவர்கிட்ட சண்டைக்கு வராங்க செய்கிறாங்கன்னா உடனே நான் வீரமான ஆளுங்க இருந்தாலும் அங்கே போய் அடித்து பிடிச்சி சண்டை போட்டுருவார். இதுக்கு ஒரு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி வந்து அருண்மொழிவர்மன் கிட்ட ஒரு ஓலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை வந்து ஒரு ஓலையை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க இவர்கிட்ட. இலங்கையில் போய் பார்த்து நீ அவசரமாக கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அதுக்கு முன்னாடி அருண்மொழிவர்மனை பார்த்துருக்க மாட்டார். அங்கே போனோன்னே ஒரு வழிப்போக்கன் கிட்ட நான் இளவரசரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டோன்னே அங்கே ஒரு யானை இருக்கும், அது பக்கத்தில் ஒரு பாகன் இருப்பாங்க, அங்கே போய் நீ வந்து அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே போய் இந்த மாதிரி நான் வந்து இளவரசரை பார்க்கணும்னு அவசரமாக அவருக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன் நீ ஒன்று சொன்னோன்னு, நீ அப்படியா நீ யார் எவன் அப்படின்னு கேட்டோன்னே பேச்சு அப்படியே நடக்கும். அப்போ வந்து நீ முடிஞ்சால் தைரியமான ஆளாக இருந்தால் என்ன முதல்ல நீ வந்து சண்டை போட்டு சண்டையில் தோக்கடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் இளவரசரை பாரு அப்படின்னு அவன் சொல்லுவான் அந்த யானை பாகன். உடனே வந்தியத்தேவன் சண்டைக்கு இறங்கி அடித்து பிடிச்சி கடைசி வரைக்கும் போராடுவார். ஆனால் அந்த யானை பாகன் ஜெயிச்சிருவார். ஆனாலும் வந்தியத்தேவன் விடாமல் கடைசி வரைக்கும் போராடுவார். அப்புறம் தான் தெரிய வரும் அந்த யானை பாகன் தான் அருண்மொழிவர்மன்ட்டு. அவர் சொல்வார், நான் நீங்கள் யாருன்னு கேட்டோன்னே நான் வந்தியத்தேவன் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோன்னே, உங்களை நான் பார்த்ததில்ல நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், பரவாயில்ல ஒரு ராஜாவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் இவ்வளோ டஃப் கொடுத்துருக்கீங்கிற மாதிரி சொல்லுவார். எதுக்குன்னா அவர் அவ்வளோ வீரமானவர்ங்கிறதுக்கு இது வந்து ஒரு உதாரணமான இன்சிடெண்ட்டாக இருக்கும் அந்த கதையில். அடுத்து பார்த்திங்கன்னா அவரோட அவசர புத்தி.
எந்த ஒரு வேலையுமே நிறுத்தி நிதானமாக செய்ய மாட்டார். எது ஒன்றுனாலும் அவசரப்பட்டு படக் படக் படக்குன்னு செஞ்சிருவார். அதனோட பின்விளைவுகளை யோசிக்க மாட்டார். இதனால் ஆழ்வார்க்கடியின் நம்பிக்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டைகள், அந்த சச்சரவு, அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் அதெல்லாம் வரும், இப்படியே இருக்கும். எப்போ வந்து இவரோட இந்த அவசர புத்தியை கைவிடுறாருன்னு திரு கல்கி சொல்லியிருப்பாருன்னா, மணிமேகலை வந்து இவரோட மடியிலேயே இறந்துருவாங்க. அப்போ தான் வந்து இவரோட குறும்புத்தனம், இவரோட அவசரம் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் பொறுப்பானவராக மாறினார். அவங்களோட மரணம் வந்து இவரை ரொம்ப தாக்கிடுச்சுங்கிற மாதிரி திரு கல்கி குறிப்பிட்டிருப்பாரு. அது வரைக்கும் கதையில் பல இடங்களில் வந்து வந்தியத்தேவன் எவ்வளோ ஒரு அவசரப்பட்டிருப்பாருங்கிறத சொல்லியிருப்பார் திரு கல்கி அவர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பொய் சொல்லறது. இவர் வந்து எப்போவுமே பொய் சொல்கிற ஆள் கிடையாது திரு ஐ மீன் வந்தியத்தேவன் அவர்கள். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவைப்பட்டதுன்னா, அதாவது தன்னோட நலனுக்காக தான் சொல்கிற பொய்னால அந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்குது அப்படின்னா சின்ன சின்ன பொய்கள் சொல்வாருங்கிற மாதிரி கதையில் அங்கே இங்கே வரும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பார். அவர் ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவில் யமதர்மராஜா கிட்ட தான் எதுக்காக பொய்யெல்லாம் சொன்னோன்னு இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, அதாவது நான் சொன்ன பொய்கள்லாம் எனக்காக கிடையாது, என் நாட்டு மக்களோட நலனுக்காக அப்படின்னு சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாருங்கிற அளவுக்கெல்லாம் திரு கல்கி அவர்கள் எழுதியிருப்பாங்க. இந்த நாட்டில் நடக்கிற துரோகம், அந்த நாட்டில் வந்து ராஜாக்கெல்லாம் தெரியாமல் அவங்க போடுற கெட்டவங்கள்லாம் போடுற பிளான், இதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வரத்துக்கு வந்தியத்தேவனோட கேரக்டர் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட காதல் மணிமேகலை. இவங்க வந்து கந்தமாறனோட தங்கச்சி. கந்தமாறனுக்கு என்னென்னா, வந்தியத்தேவன் மாதிரி ஒருத்தன் தான் தன் தங்கைக்கு வந்து கணவனாக வரணுங்கிறதுனால ரெண்டு பேர்கிட்டையும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ரொம்ப சொல்லியிருப்பான் உயர்வா. அதாவது வந்தியத்தேவன்கிட்ட மணிமேகலை அப்படி இப்படின்னு அவளை பற்றி அவ்வளோ உயர்வாக சொல்லியிருப்பான். அதே மாதிரி மணிமேகலைக்கிட்டையும் வந்தியத்தேவனை பற்றி ரொம்ப சொல்லியிருப்பான். ஸோ இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமையே ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஈர்ப்பாயிடும். இது இப்படி இருக்கும்போது அவங்க பார்க்குற சந்தர்ப்பம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் சிற்றரசர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருப்பாங்க. அந்த கூட்டத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கூட்டம் முடிஞ்சோன்னே கந்தமாறன் என்ன சொல்வான்னா, நீ வந்து என் தங்கச்சியை மறந்துடு நண்பா அப்படின்னோடனே, சரி இவன் கேட்குறானேங்கிற காரணத்துக்காக அவனும் ஓகேன்னு சொல்லிடுவான். அந்த கூட்டத்தில் என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்த கரிகாலனுக்கு மணிமேகலை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா ஒரு பேச்சு வரும். அப்போ கந்தமாறன் என்ன நினைப்பான்னா, நாடே இல்லாத ஒரு இளவரசனுக்கு கொடுக்கறதுக்கு பதில் பட்டத்து இளவரசருக்கு தன் தங்கச்சியை கொடுத்தா அவள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக பேசியிருப்பாங்க. அதனால தான் வந்து அவன் வந்தியத்தேவன் கிட்டே நீ என்னோடய தங்கையை மறந்துடணுன்னு, சரி அவனும் வந்து நண்பனுக்கு ஒரு வாக்கை கொடுக்கணுங்கிற மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த மணிமேகலை அதாவது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதித்த கரிகாலன் வந்து இறந்துருவார். அப்போ இறந்தோன்னா அந்த கொலைப்பழி வந்து ஒரு 4-5 பேர் மேலே சந்தேக லிஸ்ட்டு வரும். அதில் வந்து வந்தியத்தேவனும் ஒத்தனாக இருப்பாங்க. அப்போ வந்து வந்தியத்தேவன் கொலை பண்ணலை, நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய பழுவேட்டரையர் வந்து தான் வந்து தப்பு பண்ணோம், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி பழியை ஏற்றுக்க முன்னாடி வருவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மணிமேகலை சொல்லுவான், நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பழி ஏற்றுக்க வருவான். அப்போ தான் இவனுக்கு புரியும் இந்த பொண்ணுக்கு நம்ம மேலே எவ்வளோ காதல், எவ்வளோ பைத்தியமாக இருக்கா. ஒரு தான் பண்ணவே இல்லைன்னா கூட எனக்காக அந்த குற்றத்தை ஒத்துக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அவன் மேலே அவனுக்கு ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா கல்கி பின்னா இதில் வந்து சில அத்தியாயங்கள் எழுதியிருப்பார். குந்தவையை வந்து வந்தியத்தேவன் பார்த்தோன்னு அவளோட பழகிற விதங்கள், நடக்கிற நிகழ்வுகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு மணிமேகலை பற்றி மறக்கிறதுக்கு உதவி செஞ்சுதுங்கிற மாதிரி எழுதியிருப்பார். அதாவது அவனுக்கு மணிமேகல் மேலே காதல் இருந்திருக்கு, நண்பன் கேட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த காதலை அவன் தியாகம் பண்ணுறான். அந்த காதல்லேருந்து அவன் வெளியில் வர்றதுக்கு குந்தவையோட நட்பு, அந்த குந்தவையோடு நடக்கிற நிகழ்வுகள்லாம் காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இப்படியா வந்தியத்தேவனோட பல குணங்கள், அதாவது அவரோட கோபம், அவரோட அவசர புத்தி, அவரோட அழகு, அவரோட காதல், அவரோட வீரம், இப்படி வந்து பல விஷயங்களை பற்றி கல்கி அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க நாவலில். பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவனோட பங்கு வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான பங்காக இருக்கும். அவர் இல்லாமல் நிகழ்வுகள் எதுவுமே நடக்காத மாதிரி எப்படியோ ஒரு இடத்துல அவர் இன்டர் கனெக்டடாக வந்துக்கிட்டே இருப்பார். இப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வந்தியத்தேவன். அவரை பற்றின குறிப்புகள் தான் நம்ம இந்த வீடியோவில் கேட்டிருக்கோம்.